என்னோட பேர் வந்து திலீப். திலீப்பா? சரி. ஆமா, நான் வந்து சிவகுளத்தூர் முன்னேற்ற கழகம் முன்னேற்ற கழகமா? ஆமாமா, அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். செம்மான்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா செம்மான்கள் வந்து பறவைகளின் உட்பிரிவுன்னா பதியப்பட்டிருக்கு. வரலாற்று ஆவணங்கள் அடிப்படையிலையும் செம்மான்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துறீங்க. ஒரு பக்கம் இருந்தா கூட தென் மாவட்டங்கள்ல வந்து செம்மான்களும் சக்கரையர்களும் திருமணம் முடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பறையர்கள் பறையருடைய உட்பிரிவு சொல்றீங்க இல்லையா? சரி, அது ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க சொல்றது இருக்கிறத சொல்றீங்க. ஆனா இங்க வந்து ஒரே வர்க்கமா தொழிலாளர் வர்க்கமா இருக்கிறதுனால தென் மாவட்டங்கள்ல செம்மான்கள், குறிப்பா என்னுடைய பாட்டியே வந்து ஒரு செம்மான் தான். நான் சொல்லிக்கிறேன், என்னுடைய பாட்டியே வந்து ஒரு செம்மான் தான். சரியா? ஒரே தொழில் இருந்தனால எங்க தாத்தா செருப்பு தச்சிருக்காரு, அப்பா லவ் பண்ணிக்கலாம் முடிச்சிடறாங்க. சரி, இது இந்த பக்கம் தென் மாவட்டங்கள் கூடிய ஒரு அதே தென் மாவட்டங்கள்லயும் சரி வட மாவட்டங்கள்லயும் சரி, அதாவது செம்மான்கள் மட்டும் அறந்ததியர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க கிடையாது. சரிங்களா? வட மாவட்டங்கள்ல, வட மாவட்டங்கள்லயே சொல்றேன், நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே வந்து என்ன பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க அறந்ததியர்கிட்ட பொண்ணு எடுத்திருக்கிறாங்க. அது தாண்டி வந்து பாத்தீங்கன்னாக்க நாங்க தான் செம்மான்கள் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல. சொல்லி முடிச்சிடுறேன். என்ன ஒண்ணு, செம்மான்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க என்ன தங்க இலக்கியங்கள்ல சொல்லக்கூடிய செம்மான்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க வேட்டையாடி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வந்து தோலை வந்து முதல், அதாவது எப்படி பதப்படுத்து அந்த தோலை எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உபயோகத்திற்கு எப்படி கொண்டு வர போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை பதப்படுத்தக்கூடிய தொழில தான் செஞ்சாங்க. சரிங்களா? நான் பறையறேங்க. நானு அப்பா பறையனாக்க அந்த அத வழியிலதான் வரும். நீங்க ஏங்க, நான் பறையனுங்க, என்னுடைய கிளை கூடிய அப்புறம் நான் கேட்காம யாரு கேக்குறது? என்னுடைய ஆய்வாளர், என்னுடைய வரலாற்றுகள் எல்லாமே எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குன்னு அதை பேச, அதை விட்டு விட்டு பறையருடைய வரலாறு தெரியுமா? இது என்ன அர்த்தம்? அது தலைவர் வந்து கடந்த ஆர்ப்பாட்டத்துல என்ன சொல்லிருக்காரு? தீமுக்கு தெரியுமான்னு சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? செம்மான்ங்கிறது வந்து பரம்பரை, பரம்பரைங்கிறதுதான் சக்திவேர் உனக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. செம்மான் பரம்பரை சொல்லலாம், தர்ம தகடூர் பரம்பரை சொல்லிருப்பாரு. நீங்க எல்லாம் காணொலி ஆனா உங்களுக்கு அனுப்பட்டுங்களா? எனக்கு எதிர்த்தரப்புல பேசக்கூடியவர் வந்து என்ன வயசுனே தெரியாம நீங்க எப்படி தம்பின்னு கூப்பிடுறீங்க?
அப்படியா உங்க குரல பார்க்கும் போதே தெரியுது. இல்லங்க ஒரு ஆளா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், ஒருவருடைய குரலா வச்சு ஒருத்தர் வந்து இப்ப இத்தனை வயசு இருப்பாரு நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாமா? ஒரே பகுதியில் குடியிருக்கோம்.
செம்மான்கள் பறையெடுத்து வரல கூட குடி கிடையாது. பகடைகள் தருவதா குடி இருக்காங்க. தென்மாவட்டங்கள பல பகுதி இல்ல. நீங்க நேரடியா வந்தீங்க, உங்களை நேரடியா கூட்டு போய் கலத்து காட்டிடுவேன். செம்மான்களும் சரி செம்மான்களும் சரி இன்னும் சரி யாருமே சரி இவங்க பறையர்களும் அவங்க ஒண்ணுன்ற மாதிரியான அந்த கான்செப்ட் எங்க கிடையாது. தென் மாவட்டங்கள் கிடையாது. நானும் செஞ்சிருக்கேன், நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா செம்மான்களே வந்து நான் உங்களுக்கு நான் சர்டிபிகேட்டோட உங்களை வந்து பேச விடட்டுமா உங்ககிட்ட? நீங்க சரியான ஆவணத்தை காட்டுங்க. ஆவணத்தை தாங்க உங்களுக்கு ஐடி விங்களுடைய டாக் பண்ணியே போட்டிருக்கேன். உங்க ஐடி விங் இருக்குல்ல, உங்களுக்கு தமிழ் புலிகளுடைய ஐடி விங் இருக்குல்ல, எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தாம யாருமே வந்து பாக்க மாட்டாங்க. நல்ல விஷயம். வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் புத்தகம் தரேன், நீங்களே ஆய்வுக்கு உட்படுத்திக்கங்க. ஒரு வாரம் போடுங்க, நானே புத்தகத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. அதனால இன்னொன்னு நான் உங்களுக்கு குறிப்பான சொல்லிக்கிறேன். நீங்க ஒண்ணு வார்த்தை சொன்னீங்களா, அதாவது நாங்க தென் மாவட்டங்கள்ல ஒரே தொழில் செய்யறோம், ஒரே பகுதிகளில் வாழ்றோம். அதனால நாங்க ஒண்ணு அதான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கோ, அதனால நாங்க ஒண்ணுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, அது தவறு. அதேதான் நானும் சொல்றேன். நீங்க பேசுனீங்களா, நான் பதில் சொல்றேன். இப்ப உங்க சமுதாயத்துல ஒரு பொண்ணை வந்து கல்லர் சமுதாயம் கல்யாணம் பண்ணிருக்காங்கிறனால நாங்களும் கல்லர் ஒன்று நீங்க சொல்லுவீங்களா, அல்லது நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் ஒண்ணுன்னு சொல்லுவீங்களா, அல்லது நாங்களும் மரவர் ஒண்ணுன்னு சொல்லுவீங்களா? ஒரு திருமணம் முடிச்சா அப்படி சொல்ல மாட்டான் தோழர். இங்க முழுவதும் நிறைய செம்மான்களும் அரும் பகடைகளும் நிறைய திருமணம் முடிச்சிருக்காங்க. அப்பறம் இப்ப கிடையாது. என்ன பேச விடுங்க. அதாவது லாஸ்ட் ஒரு 50 வருஷமா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கறனால 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர்கள் நாங்க தான் சொல்ல முடியாது. இதை யாருனாக்கா உங்க தரப்புல இருந்தேதான் ஒருத்தர் சொன்னாரு. என்ன சொன்னாருனாக்கா, அதாவது இன்னைக்கு உள்ள நிலைய வச்சுக்கிட்டே அப்படியே வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இந்த கண்ணாடி போட்டு பேசினார் ஜெயராமனா, அவர் பேசியிருந்தாரு. அவருடைய ஆடியோ கேளுங்க. அவர் என்ன சொன்னாருனாக்கா, இன்னைக்கு இருக்க சூழ்நிலைய வச்சுக்கிட்டு 2000 வருஷத்தோட கற்பனை பண்ணி பாக்குறாரு அப்படின்னு சொன்னாரு. அதே தான் நானும் உங்கள்கிட்ட சொல்றேன். இன்னைக்கு ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷமா வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறாங்கிறதுக்காண்டி 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு உங்களுடைய வரலாறா மாறிடாது. அப்புறம் வந்து அந்த கலப்புல வரலாறு ஆயிராது சரிங்களா. 19th century வரை இல்ல சொல்றேன், 19th century வரை என்ன பதியப்பட்டிருக்குது அதை எடுத்து பார்க்கணும்ல. செம்மான்களுக்கு டிஎன்ஏ வச்சிருக்கீங்களா? ஏன்னா இப்ப நவீன வளர்ச்சி வந்திருக்கு, டிஎன்ஏ வச்சிருக்கீங்களா? என்னது உங்கள்ட்ட அருந்ததியர் பேரு எந்த நூற்றாண்டுல உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா?
அதெல்லாம் இப்ப வந்த பேர் தம்பி. என்ன இப்ப வந்த பேர் அருந்ததி என்ற பேர்ல இப்ப வந்தது. நாங்க வந்து இன்னொன்னு கேக்குற அதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த அருந்ததிங்கிற பேர் எப்படி அதிகர் 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 தான் மறுபடி அருந்ததி என்று சொல்றாங்கல்ல, அது எப்படி முடிச்சு சொல்லுங்க. உங்க அட்ரஸ் கூட உங்களுக்கு அந்த புத்தகம் அனுப்பிடுறேன், நான் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க புத்தகத்தை படிச்சுட்டு ஆய்வு பண்ணி பேசுங்க. புத்தகமா அதியர் அந்த மாதியர் வந்து நாங்க தான், அதுதான் அருந்ததியருடைய இன்னொரு பேர் சொல்லியிருந்தாரு. அதே மதிவாணன் வந்து எங்களுக்கு மாதியருக்கு முரண்பாடு குறிப்புக்கு வந்தது. இவர் எழுதுறதுல என்ன சொன்னார்னாக்க, எங்களுக்கு மாதிகருக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னாரு. அதான் சொல்றேன், அவரு எலியில் உள்ளவனையே புடிச்சு தொங்கிட்டு இருக்கோம். எலியில் உள்ளவனுடைய விட கூடுதலான சில தரவுகளோட மதிவண்ணன் அவர் எழுதியிருக்காரு. எல்லாத்தையும் கல்வெட்டோட தயார் பண்ணி எல்லாத்தையும் அதுல செம்மான்ங்கிற ஒரு செய்தி இருந்துச்சுனாக்க சட்டபூர்வமா வந்து மதிவாணன் மேல வந்து கேஸ் போடுவோம். அந்த புத்தகத்துல செம்மான் அடையாளம் எங்களுக்குங்கிறது இருந்துச்சு, நாங்க உறுதியா சொல்றேன் ஓகேங்களா. மதிவாணன் மேல கேஸ் போடுவோம் ஓகேவா. சுப்ரீம் கோர்ட்ல போடுவோம், இங்க போட மாட்டேன். சுப்ரீம் கோர்ட்ல ஓகேங்களா. ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஏங்க. அது வரைக்கும் தலைவரே, அது வரைக்கும் வந்து கொண்டு போவோம் தாங்க சொல்றேன். நல்ல விஷயம் கொண்டு போக. அவரு நல்ல ஆளோட வர்றாரு. எந்த அரளாதனமா வரட்டும், வரலாறு உண்மையா இருந்தாக்க வந்து பேச போறாங்க, இல்லனாக்க தள்ளுபடி பண்ண போறாங்க. சரியா அதனால வந்து இப்பயே நான் சொல்லிக்கிறேன், நீங்க எந்த புத்தகத்தை வேணாலும் தூக்கிக்கிடுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க புத்தகத்தை தூக்குறதா இங்க வேலை கிடையாது. கல்வெட்டு செங்கம் கல்வெட்டு, ரிஷிகேஸ்வரர் கோவில் கல்வெட்டு, எல்லா கல்வெட்டையும் நானும் பாத்திருக்கேங்க சரிங்களா. எல்லாத்துக்குதான் பதில் வச்சிருக்கேங்கிறல்ல நானு. அதனால வந்து எங்களுக்கு எதிராக பதில் வச்சு என்ன செய்ய போறீங்க? எங்களுக்கு எதிராக பதில் வச்சு என்ன செய்ய போறீங்க? என்னங்க எங்களுக்கு எதிராக நீங்க பதில் வச்சு என்ன செய்ய போறீங்க? இது எங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இதுக்கான வந்து உண்மையான தரவுகள் இல்லைன்னு நாங்க சொல்ல போறோம். நல்ல விஷயம் சொல்லுங்க, நல்ல விஷயம் சொல்லுங்க செம்மான். எங்களுடைய அடையாளம் நீங்க அதை எடுக்காம நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, நான் முதலே சொல்லிட்டேன்.